ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமாய் தமிழ். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் ஆஃப் அஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலான் தான் இது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜோவல் வந்துட்டு கிட்டார் வாசிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் முழுக்கவே கிட்டார் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மியூசிக் டேரக்டர் கஸ்டாவோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு பயங்கரமாக போட்டு குத்தி விட்டுருப்பாங்க போல். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டார் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா, இது வந்து டாமி வந்துட்டு ஜோயலோட தம்பி எல்லி கூட வந்துட்டு எதுவும் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக, ஏதோ ஏதோ சீரியஸான விஷயத்தை ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் ஏதோ ஃப்ளாஷ்பேக் பற்றி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லைனா டினா ஏதாவது மிஸ் ஆனதுனால பேசுகிறாங்களான்னு தெரியல. அது நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தரை சுற்றி சரவுண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு மூணு பேர் பாருங்கள், கன் வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரெயின் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. அந்த கோட்டில் இருக்கிற ரைனிங் எஃபெக்ட்டும் லைட்டிங் எஃபெக்ட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய ஒருத்தர் முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கிராஃபிக்ஸும் பயங்கரமாக பிச்சு வாங்குது. உங்களுக்கே தெரியும் PS3 என்ன லெவல் வந்துச்சுன்ட்டு. PS3 செல் ப்ராசஸ்லேயே அவ்வளோ சூப்பராக வந்த கேம் அது. ஸோ இது AMD ஜாகர் ப்ராசஸ்ங்கும் போது செம்மையாக தான் வரும். இது பார்த்தீங்கன்னா எல்லியோட கண்ணை பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதை ஃபீல் பண்ணி ஒரு அழுகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பண்ணுக்கு. அந்த கண்ணு மட்டும் பாருங்கள். இதை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்ன கேட்டாங்கன்னா, இது என்ன ஒரிஜினல் ஃபோ என்ன ஏதாவது படமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா, அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கு பாருங்கள். இந்த கிராஃபிக்ஸ், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் முதல் கொண்டு, அந்த கிழிஞ்ச பேக் முதல் கொண்டு, இருக்கிற அழுக்கெல்லாம் முதல் கொண்டு சூப்பராக இருக்குது. இந்த பிக்சர் அந்த பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு அடுத்து வர பிக்சரும் பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அப்படியே அந்த பக்கம் வந்து முச்சிட்டு நிற்கிற ஜோல், எப்படி நீ என்னை விட்டுட்டு வரலாம், நீ வந்து தனியாக போய் சாதிக்கலாம்னு நினைக்கிறியா, நான் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கே தெரியும் அன்சார்ட்டடில் பார்த்தீங்கன்னா சல்லி எப்படி நாதன் ட்ரேக் கூட இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும். இது ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரிங்கிறதுனால வேறு லெவலில் இருக்குது. இது ஆசிஸ்வல் எப்பயும் போல் நீங்கள் டெமோவில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் முன்னாடி மாதம் டெமோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் ஃபாஸ்ட் சைடில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக ஒரு குதிரையில் போகிற மாதிரி நல்லாயிருக்கு. பார்ப்போம். கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து செமி ஓப்பன் வேர்ல்டு ஓப்பன் வேர்ல்டு மாதிரி தான் இந்த கேமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் ரெட் ரிடெம்ஷன் மாதிரி வருதான்னு பார்ப்போம் கிராஃபிக்ஸ் எல்லாம். ஸோ டினா கூட படுத்துட்டு டினா அப்படியே ரொம்ப பார்த்துட்டே இருக்கா, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ இதுக்கு அடுத்த சீனே கண்டிப்பாக டினாவை எவ்வளோ வெளியே போவாங்க. அதில் டினா ஆல் அவுட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சீனை பார்த்தாலே அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஏன்னா நம்ம ட்ரைலர்லேயே பார்க்கும்போது வேண்டாம் சுடாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் யார் சுடாத அப்படின்னு சொல்லலை, எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு இருக்கலையே வந்து பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட்டு இதுதான். இந்த லைட்டிங் எஃபெக்ட் ஆகட்டும், அந்த இண்டஸ்ட்ரி சைட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற லைட் முதல் கொண்டு பளிச்சுன்னு சூப்பராக தெரிகிற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜோயல் பின்னாடி பாருங்கள், கிட்டார் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கிட்டார் வந்துட்டு எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி. ஏதோ ஒரு லீக்குடு வந்து லீக்குடு கேம் பிளே ரிலீஸ் ஆச்சு, அதில் வந்துட்டு கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஒருத்தில் உட்காந்து இருந்தது. ஸோ எங்கே வேணாலும் உட்காந்து கிட்டார் வாசிக்கிற மாதிரி தான் அதை பண்ணியிருக்காங்க. மினி கேம் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு அதுலேயே இருந்தது. ஆனால் அது வந்து சோனி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, எங்கேயுமே வராத மாதிரி. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்துட்டு டிலேவாக தான் வருது. ஸோ எதனால அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து 4 நாள் 5 நாள் ஆச்சு இந்த லீக்லாம் வந்து சொல்லியுமே வந்து நாடி டாக் சைடில் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு 4-5 நாள் ஆகும். 4-5 நாள் மட்டும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு கொரோனா பேண்டமிக்னால வந்து நாங்கள் வந்து இந்த எங்களால் வந்துட்டு எல்லா கண்ட்ரிக்கும் வந்துட்டு டெலிவரி பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணல, எப்போ வருங்கிறது நாங்கள் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் இப்போயும் சொல்கிறாங்க நாடி டாக். அதுதான் அதை பற்றின டீட்டெயிலான இதுதான் வந்து நான் உங்களுக்கு இப்போ அதை காட்டியிருக்கேன், அவங்க என்ன மெசேஜ் சொன்னாங்க அப்படிங்கிறது. பார்ப்போம் எப்போ வருதுன்னு. நான் உங்களை மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பேசினது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஓகே நல்லாயிருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து லாஸ்ட் ஆஃப் அஸோட ஃபேனாக இருந்து அவங்களுக்கு எதாவது தெரியல அப்படின்னா இதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுக்கு ஓகே சேனல் கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.